வணக்கம் பரபரப்பு மீடிய செய்திகளுக்காக நான் நிரோஷன் ரஷ்யாவின் பிராந்தியத்தில் உக்ரைனின் படியெடுப்பு காரணமாக போர் தொடரும் நிலையில் உக்ரைன் ராணுவம் பெலரூஸ் சிலையில் ஒரு லட்சத்தி இருபதனாயிரத்திற்கும் மேற்பட்ட துருப்புக்களை நிறுத்தியுள்ளதாக பெலரூஸ் ஜனாதிபதி அலெக்சாண்டர் லூகாஷென்கு கூறியுள்ளார் கிழக்கு ஐரோப்பாவில் ரஷ்யாவின் ஒரே ஒரு நட்பு நாடு பெலருஸ் தான் அத்துடன் உக்ரைன் மீதான ரஷ்ய படியெடுப்புக்கு நேரடியாக உதவிய ஒரே நாடும் தான் பெலரூஸ் நாட்டில் இருந்தும் ரஷ்ய துருப்புகள் உக்ரைனுக்குள் படையெடுத்து சென்றன ரஷ்யா பெலரூசுக்கு பாதுகாப்பு உத்தரவாதம் கொடுத்துள்ளது அந்த பாதுகாப்பு உத்தரவாதத்தில் அந்நிய நாடு ஒன்று பெலரூஸ் மீது படையெடுத்து சென்றால் பெலரூசை பாதுகாக்க ரஷ்ய ராணுவம் அனுப்பப்பட வேண்டும் ரஷ்யாவுக்குள் உக்ரைன் ராணுவம் படையெடுத்து சென்றுள்ள நிலையில் பெலரூஸ் ஜனாதிபதி அலெக்சாண்டர் லூகா சிங்கோ கூறுவது போல அந்த நாட்டு எல்லையில் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட உக்ரைன் துருப்புகள் இருந்தால் ரஷ்யாவுக்கு மிக தீவிரமான மற்றும் ஒரு பிரச்சனை ஏற்படுகிறது ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் கூட்டாளியான அலெக்சாண்டர் லூகாஷென்கோ ஞாயிற்றுக்கிழமை மின்ஸ் தனது ஆயுதப்படையில் ஒரு பகுதியை உக்ரைனிய ராணுவ வரிசைப்படுத்தலுக்கு பதிலடி கொடுக்கும் விதத்தில் முழு எல்லையிலும் நிறுத்தியுள்ளதாக கூறினார் அவரது கூற்றுக்கு உக்ரைன் உடனடியாக கருத்து எதையும் தெரிவிக்கவில்லை ரஷ்ய அரச தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில் லூகாஷென்கோ கூறிய போது உக்ரைனியர்களின் ஆக்கிரமிப்பு முயற்சியை பார்த்து நாங்கள் எமது எல்லைப் பகுதியில் சில பாதுகாப்பு புள்ளிகளை வைத்துள்ளோம் பெலருசுக்குள் ஒரு போர் ஏற்பட்டால் எமது ராணுவம் தற்காப்பு போர் புரிவார்கள் முழு எல்லையிலும் எங்களது ராணுவம் தயார் நிலையில் உள்ளது என்று தெரிவித்தார் லோகா உக்ரைனில் உள்ள அதிகாரிகளுக்கு சில கடுமையான அச்சுறுத்தல்களை வழங்குகிறார் என்று அல்ஜசரா தொலைக்காட்சியின் செய்தியாளர் டோர்சா ஜேப்ரி மாஸ்கோவில் இருந்து நேரடி ஒலிபரப்பில் தெரிவித்தார் உக்ரைன் பெலருச மண்ணில் நுழையும் முயற்சித்தால் தங்கள் தாக்குதலை எதிர்கொள்ள நேரிடும் என்று ஜனாதிபதி லோகா ஷென்கோ தெளிவுபடுத்தினார் என்றும் ஜபாரி மேலும் கூறினார் லோகா ஷென்கோ எத்தனை பெலரூஸ் துருப்புக்களை எல்லைக்கு அனுப்பப்பட்டனர் என்பதை சரியாக கூறவில்லை சர்வதேச மூலோபாய ஆய்வுகளுக்கான தி மிலிட்டரி பேலன்ஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு மதிப்பீட்டின்படி பெலரூசின் தொழில்துறை ராணுவத்தில் சுமார் நாற்பத்தி எட்டாயிரம் துருப்புக்கள் மற்றும் சுமார் பன்னிரெண்டாயிரம் எல்லை காவல் படையினர் உள்ளனர் அலெக்சாண்டர் லூகாசங்கோ கூறுவது போல பெலரூஸ் எல்லையில் ஒரு லட்சத்தி நேரத்திற்கும் மேற்பட்ட உக்ரைன் துருப்புகள் இருந்தால் அது பெலரூஸின் மொத்த ராணுவ பலத்தை விட இரண்டு மடங்கு அதிகமானது ஒருவேளை உக்ரைன் எல்லை கடந்து பெலரூஸுக்குள் போனால் அதை தடுக்கும் வலிமை பெலரூசுக்கு கிடையாது ரஷ்யா பெலரூசை காக்க தமது படைகளை பெலரூசுக்கு அனுப்ப வேண்டி இருக்கும் ஆகஸ்ட் ஆறாம் தேதி ரஷ்யாவுக்குள் உக்ரைனிய படைவெடுப்பு தொடங்கிய பின் பின்னணியில் இந்த கூற்றுக்கள் வந்துள்ளன அப்போது ஆயிரக்கணக்கான உக்ரைனின் துருப்புகள் ரஷ்யாவின் மேற்கேலி வழியாக குர்ஸ்க் பகுதிக்குள் நுழைந்து புட்டினின் ராணுவ உயர்மட்டத்திற்கு பெரும் சங்கடத்தை ஏற்படுத்தியுள்ள நிலையில் பெலருசை காக்க வேண்டிய பொறுப்பும் ரஷ்யாவின் தலையில் விழுந்துள்ளது ஞாயிற்றுக்கிழமை உக்ரைன் ரஷ்யாவுக்குள் ஊடுருவியதை வாஷிங்டன் மற்றும் மேற்கு நாடுகளின் ஆதரவோடு மன்னிக்க முடியாத தீவிரவாத செயல் என்று கண்டித்துள்ளது வடகொரியா ரஷ்யாவுக்குள் உக்ரைனின் படியெடுப்பை உலக நாடுகள் கண்டிக்க வேண்டும் என்று கோரிக்கை வெளியிட்டது பெரும்பாலான நாடுகள் உக்ரைன் படியெடுப்பை கண்டிக்கவில்லை நேட்டோ அங்கத்துவ நாடுகள் உக்ரைன் செய்திருப்பது ஆக்கிரமிப்பு அல்ல அது தற்காப்புக்கான நடவடிக்கை என்று கூறின தமது இறையாண்மையை பாதுகாக்கும் முயற்சியில் ரஷ்யாவுடன் எப்போதும் நிற்கும் என்று கூறியது ரஷ்யாவின் நெருங்கிய நட்பு நாடுகளில் ஒன்றான வடகொரியா உக்ரைன் படியெடுப்பு தொடங்கி சுமார் இரண்டு வாரங்கள் ஆகும் நிலையில் இப்போதுதான் கண்டித்திருப்பது ஆச்சரியம்தான் வடகொரிய வெளியுறவு அமைச்சின் செய்தி தொடர்பாளர் அமெரிக்காவின் ரஷ்ய எதிர்ப்பு கொள்கை உலகின் மூன்றாம் உலகப் போரை நெருங்கி வர வைத்துள்ளது என்று கூறியதாக வடகொரிய அரசு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன உக்ரைன் மீதான போருக்காக வடகொரியா ரஷ்யாவுக்கு வெடிப்பொருட்கள் மற்றும் ஏவுகணைகளை வழங்கியதாக அமெரிக்காவும் தென்கொரியாவும் குற்றம் சாட்டின சரி இப்போது இங்கே ஒரு முக்கிய கேள்வி எழுகிறது உக்ரைன் ரஷ்யாவுக்குள் படையெடுத்து சென்றதே ஆக்கிரமிப்பு அல்ல அது தற்காப்பு நடவடிக்கை என்று நேட்டோ அங்கத்துவ நாடுகள் கூறின பெலரூஸ் உக்ரைனுடன் போரில் ஈடுபடாத நிலையில் உக்ரைன் ராணுவம் பெலரூஸ் நாட்டின் மீது படையெடுத்தால் படி அழைப்பது அது ஆக்கிரமிப்பு இல்லையா அதற்கு என்ன விளக்கத்தை நேட்டோ நாடுகளால் கொடுக்க முடியும் இங்குள்ள ஆச்சரியமான சூழ்நிலை என்னவென்றால் உக்ரைன் ராணுவம் பெலரூஸ் நாட்டின் மீது படியெடுத்தால் அதையும் தற்காப்பு நடவடிக்கை என்று நேட்டோ அங்கத்துவ நாடுகள் கூற முடியும் அது எப்படி என்றால் உக்ரைன் ரஷ்யாவுக்குள் படையெடுத்து சென்றதே தற்காப்பு நடவடிக்கை என்று நேட்டோ அங்கத்துவ நாடுகள் எப்படி நியாயப்படுத்துகின்றன என்றால் ரஷ்யாவின் எல்லை பிராந்தியங்களில் இருந்துதான் தாக்குதல் நடத்துகிறது அதனால் உக்ரைன் தற்காப்பு நடவடிக்கையாக ரஷ்யாவின் எல்லை பிராந்தியங்களை கைப்பற்றி தமது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருகிறது அது தற்காப்பு நடவடிக்கையாக நியாயப்படுத்தப்பட்டால் உக்ரைன் ராணுவம் பெலரூசின் எல்லை பிராந்தியங்களை கைப்பற்றி தமது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதும் தற்காப்பு நடவடிக்கைகள்தான் காரணம் பெலருசுக்குள் இருந்து ரஷ்ய படைகள் வடக்கு உக்ரைனில் தாக்குதல்களை நடத்துகின்றன அதை தடுக்க வேண்டும் என்றால் உக்ரைன் ராணுவம் பெலருசின் எல்லை பிராந்தியங்களை கைப்பற்றி தமது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் எப்படி இருக்கிறது இந்த சதுரங்க ஆட்டம் பெலருசின் தொழில்முறை ராணுவத்தில் சுமார் நாற்பத்தி எட்டாயிரம் துருப்புக்கள் இருக்கிறார்கள் என்று கூறினாலும் அது மிகவும் பலமற்ற ராணுவம் பெலரூசின் அலெக்சாண்டர் லூகாசெங்கோ முறைகேடாக தேர்தல் நடத்தியே ஜனாதிபதியாக தம்மை அறிவித்துக் கொண்டார் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பெலரூசின் தொழில்முறை ராணுவத்தில் இருந்து ஆயிரக்கணக்கானவர்கள் விலகினார்கள் அவர்களில் சிலர் பெலரசூசில் தலைமறைவு இயக்கங்களை நடத்துகின்றார்கள் வேறு சிலர் அண்டை நாடான உக்ரைனின் ராணுவத்தில் இணைந்து ரஷ்யாவுக்கு எதிராக போர் புரிகிறார்கள் அதையடுத்து அலெக்சாண்டர் லூகாஷென்கோ பெலருசின் அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றி ராணுவத்திற்காக கட்டாய ஆட்சியு நடத்தினார் அப்படி கட்டாய ஆட்சேர்ப்பின் மூலம் ஆயிரக்கணக்கில் பெலரசூசின் ராணுவத்தில் இணைக்கப்பட்டவர்களும் நாற்பத்தி எட்டாயிரம் துருப்புக்கள் என்ற எண்ணிக்கையில் அடங்குகிறார்கள் இவர்களுக்கு முறையான ராணுவ பயிற்சி கூட கொடுக்கப்படவில்லை காரணம் பெலருசுடன் போதிய நிதி வசதி கிடையாது பெலருஸ் நாடு ரஷ்யாவின் நிதியுதவியில் இயங்குகிறது அதனால் உக்ரைன் பெலரசூசுக்குள் படையெடுத்து சென்றால் பெலருசின் ராணுவத்தில் பலர் துப்பாக்கியை போட்டுவிட்டு ஓட்டம் பிடிப்பார்கள் உக்ரைனை அச்சுறுத்த புட்டின் தமது ராணுவத்தை உக்ரைனின் வடக்கு எல்லையில் பெலரசூசுக்குள் காட்சிப்படுத்திய சம்பவங்கள் நடந்தன அப்படி புட்டின் கற்றுக் கொடுத்த பாடத்தை இப்போது உக்ரைன் செயற்படுத்துகிறது அவ்வளவுதான்